சரியா நான் சூடாக அடிக்கிறா. இங்கே வரங்க அந்த தண்ணி எப்படி கொதிக்கிறேன், பபிள்ஸ் வருது, தண்ணி நிரம்பி வழிஞ்சி இதால் வருது. இந்த த்ரெட்டை போட்டு த்ரெட்டை த்ரெட்டை இந்த குளத்தில் இருந்து அங்கால அப்படியே தண்ணி போகுமா அவர் சொல்கிறேன், எனக்கு தெரியா. நிசான் டிக்கெட்டை விலையில் வாசிச்சிருங்கண்ணா. அவருக்கா இவர் பாருங்க வெக்கப்படுறி. அவர் முகம் எப்படி இருக்கனால அழகு வாக்கு, ஒரு ஆளுக்கு 50 ரூபா இப்போ 100 ரூபா தான் ரெண்டு பேருக்கு. இப்போ நான் நிசான் எடுக்க சொல்லி தானே பின்னுக்கு அவரை வீடியோ எடுக்க போகிறேன். சரி நிசான் நீங்கள் போங்க, போவாருங்க நிசான் டிக்கெட் எடுக்க போய் கொண்டிருக்கே. இடம் கொஞ்சம் சின்ன நாடிக்கு போகிற இடம் இது. நிசான் டிக்கெட்டை காட்டுங்க, 50 ரூபா பாருங்க. இதுதான் அந்த சொல்லுது நினைக்கிற அங்கால திருப்பியில ஒரு சில தனி உரிமை பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிற அதில் எடுக்கலாம் இருக்காங்கால முடிந்த வரைக்கும் காட்டுறேன் பாருங்க. வந்து கிணத்துக்கிட்ட வந்துட்டேன். ஹெல்மெட்டை வைக்கிறது கூட தெரிஞ்சுன்னா கட்டரம் பிரிக்க மாட்டு தேடி திருவர். அப்புறம் கடிகடி வாங்கியல அதால வழியே இந்த தண்ணி திருவிழா வாமா நிசான். சரியா நான் சூடாக அடிக்கிறா சுடுதா. அதே மாதிரி இதில் பபிள்ஸ் வருது, இதை காட்டு. தெரியுதா பபிள்ஸ் வர்றது கேமராவில் தெரியுதா? ஆ உங்களுக்கு தெரியுமா நம்மளை திடீர் நம்ம குளிர்கால மட்டும் வந்துச்சு ஒரு நாள் அந்த டைமில் இங்கே வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஏழு கிணறு இருக்குன்றாங்க. ஏழுலையும் செய்யணும் சூடாக இருக்கு. வந்தால் ஏழுலையும் மூத்த கழிவு போகணுமா இல்லாட்டிக்கு எதுவும் பிரச்சனையில் வரும் அப்படி தானே சொன்னி சாம் போன மாதிரி நம்ம பேரண்ட்ஸில். அதனால ஏழு என்ன கிணத்துலேயே மூத்த கழுவு போகிறேன்ட்டு தொடையெல்லாம் அடிக்கிறா சுடுங்கிறா நீங்கள் இப்போ பிரச்சனை வந்துருக்கு. மூத்த கழுவுங்க நிசான் ரைட் இங்கே பாஸ் அங்கால பார்த்தீங்களா ஆக்கள் வாலியெல்லாம் கொண்டு வந்து முழுகுறாங்க. வாலியாக இல்லை அங்கே இருக்கிறான்னு தெரியா? சரியா தெரியல எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சால் ஒன்று இருக்கு. இதுவும் சொல்லுமா இது என்ன ஆழமா? டே கேமரா விழுத்தாடி தாங்க நிசான், நான் வேணும்டா சொட்டு காட்டுறேன் பிடிங்க. இது கொஞ்சம் இது ஓரளவுக்கு சூடுதான், இதுதான் சூடு. நீச்சல் அடிக்குமா? நீங்கள் கழுவுங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணீர் எப்படி பபுள்ஸ் வருதுன்ற அவ்வளோ ஹீட்டாக இருக்கு. இது எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியா, நீ கூகுள் பண்ணி தான் பார்க்குறேன் இதெல்லாம். நான் எல்லாத்துலேயும் பபுள்ஸ் வந்து கொண்டே இருக்கு. அவ்வளோ சூடாக இருக்குது இந்த தண்ணி கீழே. அது மண் தானே என்ன நீ அடியில் இருக்கிறது அந்த கடைசியில் இருக்கிற மண். இதில் வரலாறு தெரியுமா உங்களுக்கு எப்படி வருதுண்டு உருவாகுறது? அது தெரியாத வந்து ரகசியமாக சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏழு சுடு தண்ணிலையும் மூத்த கழுவியாச்சு. சரியான சூடு தண்ணி எப்படி பவுல்ஸ் வந்தாண்டி நீங்களே பார்த்துருப்பீங்க அதில் தெரிஞ்சிருக்கு. நான் சொன்னேன் அந்த வீடியோவில் என்ன சொன்னேன்டா ஏழுலேயும் வந்தால் கட்டாயம் கழுவணுமெண்டு. அது நான் சும்மா தான் சொன்னேன், நான் எனக்கு சும்மா வந்திருந்தேன் அம்மா எனக்கு சொன்னவே. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்யன்ற தெரியாது, தெரிஞ்சது சும்மா சொன்னேன் நான். அதுக்காண்டி நீங்கள் அதையே தூக்கி பிடிக்கணும் கட்டாயம் நீங்கள் ஏழில் கழுவத்தான் போகணுமென்ற நான் கட்டாயப்படுத்தலை. சரி தெரிஞ்சிச்சு சும்மா சொன்னேன். அது எந்த அளவுக்கு அதில் உண்மைத்தன்மைன்றே சரியாக தெரியலை. சரி இப்போ வாங்க ஆக்கள் இல்லை இப்போ முன்னுக்கு உடுப்பில் எல்லாத்தையும் காட்டுறேன் கவர் பண்ணேலும் பாருங்க. இதான் அந்த ஏழு சுடு தண்ணி கிணறு. நிசான் மட்டும்தான் இருக்கார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காணக்கூடிய மாதிரி இருக்கும். அவர் ஃபோட்டோ எடுத்து கூகுளில் போட்டு கொண்டு இருக்கார். வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதுக்கிட்ட நிறைய ஆக்கள் நின்றால் எடுக்கலை நான். இப்போ போயிடுவாங்க நினைக்கிறேன் அவங்க. அப்போ அந்த நேரத்தில் பார்த்து அந்த கடைகளை நான் அடுக்கிறேன். பார வழியில் சுட்ட சோழன் சோழனெல்லாம் வச்சுருந்தவங்க அதெல்லாம் பார்த்து நாங்கள் இன்னும் வாங்குகிற ஐடியாவில் முடிஞ்சால் நான் வீடியோவில் கவர் பண்ணுறேன். வாங்க முடிஞ்சா எனக்கு நேரம் கிடைச்சா. சரி வாங்க இப்போ வழியில் மிச்ச வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நானும் நிஷான் மட்டும்தான் நிற்கேன். வெயில் இல்லை இன்றைக்கு. இங்கே வரங்க இந்த தண்ணி எப்படி கொதிக்கிறது பபிள்ஸ் வருது.
அனல் காத்து அணு அனல் அடிக்குது புகை. இந்த முட்டு வார சத்தம் கேட்குது இங்கே பக் பக் அண்டு பபுள்ஸ். தண்ணி நிரம்பி வழிஞ்சு இதால் வருது என்ன நிஷானாதானே? இங்கே வருங்க, இதால் தண்ணி வருது. அப்படி வழிஞ்சு போகுது, எங்கே போகும் நிஷான்? காணக்கு தானா? நிஷான இப்போ என்ன சொல்கிறேன்டா, மூன்று முட்டை கொண்டு வந்து அவிச்சு சாப்பிடுது போகலாமா? அந்த அளவுக்கு தண்ணி சுடுவுதான் அவருக்கு. அப்படிதான் நிஷான் அவரை பாருங்க, எப்படி வெக்க போடுறேன். முதல் வீடியோவில் எனக்கு அப்படி தான் இருந்தால் இப்போ ஓரளவு குறைஞ்சிது கொஞ்சம் வெக்கம். இந்தால் என்னென்னா முன்னேற வேண்டிய நிறைய இருக்கு. போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா எதுவும் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் அடுத்த வீடியோவில் திருத்துறேன்னு. இதுவரைக்கும் ஒருத்தரும் சொல்லலை, அதுபோல் இந்த வீடியோவில் என்ன குறை இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் திருத்தி கொள்ளணும். என்ன இந்த இடத்துல சின்ன ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க், சில்ட்ரன் பார்க் ஒன்று செஞ்சுருக்காங்க. குப்பைகளை குப்பைகளை தொட்டிகளில் போடுங்கள். அங்கேருந்து டிக்கெட் எடுத்து வந்து பார்த்தா அப்படி தான் இருக்கும் பாசலில். சைட்லலாம் இலைப்பாடுறதுக்கு இடமெல்லாம் இருக்குது. இந்த நிஷான் பாருங்கள், இலைப்பாடுறீர். இதுதான் இது கடைசியாக பார்த்து கொள்ளுங்கள். நிஷானுக்கு நிறைய விஷயங்கள் மண்டபத்தில். அப்போ இந்த இடத்துலேருந்து நாங்கள் வெளியே போகிறோம். அந்த இருக்கேன் நிஷான் எக்ஸிட். அந்த எக்ஸிட் சத்தமாக பேச பழகுங்க. நானும் ஆரம்பத்தில் எப்படி தான் இருந்தேன்னா ஏதாவது சொல்லுங்களேன் வார்த்தைகள். நான் அப்படி நல்லவனா வல்லவனா சொல்லுங்கள். என்னை பற்றி நாலு வார்த்தைகள் நல்லா சொல்லுங்கள். அவைய பார்க்காங்க ஏன் வெக்க போகிறீங்க? இங்கே சொல்லுங்களேன், இங்கே பாருங்கள் அவர் வெக்க போடுற உடவே. அப்படியே பார்த்துருந்தா ஃபோட்டோக்கு போகிறீங்கள நீங்கள். சரி, நான் நித்தாட்டுறேன் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள் அப்படி வெக்க போகிறேன். இங்கே மலை செலவு கூட இருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்கு. அப்படியே எக்ஸிட் இங்கே போன வீதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு. வார வழியில் இருந்தால் நான் அடுக்கல ஆக்கள் கூட நின்றால இப்போ இருக்கு கடை பாருங்கள். தோடம்பழங்கள், வாழைப்பழங்கள், மசாலா சாப்பிடலாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வழியே பாருங்கள் அப்படி இருக்கேன் இந்த இடம். மிக்சர் என்னென்ன இடம் தெரியும், மஸ்கட் பொடியெல்லாம் இருக்கு. இது டாய்ஸ் சில்ட்ரன்ஸு பொடிய. இதெல்லாம் சாப்பாட்டு சாமான் தான். இதில் நிறைய கடைகள் இருக்கு, அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இவங்க துதல் செய்து வச்சு துதலாக ஒரு இது மாதிரி சரியாக தெரியலை, பட் சொல்லிட்டு தான் துதல் தான் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் தெரிஞ்சாக்கள். இது என்னது 240 இதெல்லாம் போட்டிருக்காங்க. இது கண்ணாடி சாமான், தொப்பி அழுகி இந்த இடத்து தான் வாகன தரிப்பிட தரிப்பிட இடம். என்னடா என்ன சொல்கிற பார்க்கிங், பார்க்கிங் எடுத்து போகணும். இதுதான் நிஷானுக்கு ஒரு வாரங்க. இதுதான் வாகனங்களை நிறுத்தும் இடம். அப்போதே சொல்லியிருந்தேன்னா நான் ரோட்டில் போக்கில் சோளன் சுட்ட சோளன் கடையை நிறைய காணக்கூடிய மாதிரி இருந்தேன். அதில் ஒன்று முடிஞ்சால் வாங்கி சாப்பிட காட்டேன். நான் இப்போ வாங்கித்தேன், இப்போ ரோட்டில் தான் நிற்கேன் பாருங்க. ஒரு கடைக்கிட்ட இந்த கடைங்கறிக்கு சரியாக சொல்ல தெரியா, நான் அந்த புல்லுமலையிலேருந்து மகோயாக்கு வர ரோட்டில் நிறைய இடத்த காணக்கூடிய மாதிரி இருந்தது. சோளன் சுட்ட சோளன் அவிச்ச சோளன்லாம் மித்தவங்க. இப்போ அதில் நான் சுட்ட சோளம் வாங்கினா அதில் விலோண்டு 80 ரூபா சாப்பிட்டேன்னா நல்லா இருக்கு. நெல்லுங்க அந்த சோளனை காட்டுறேன். இந்த அறிக்கை பாருங்க, பாதியை நான் அவரை கொடுத்துட்டேன். அப்புறம் நான் பொய்சன்னு சொல்லிடக்கூடாது, அந்த கதை வந்துடக்கூடாது, அதனால் நான் காட்டுருந்தேன். இந்த அருகே இப்போ அடுத்த விசாரணையினர் அங்கே குளம்பிக்காமல் இந்த குழந்தை இருந்தாலும் அது நல்லா இருக்குமா அவங்களை பார்க்க. அதையும் பார்த்துட்டு அதை வீடியோ வந்து வீடியோ நான் ஃபிக் பண்ணி கொடுத்து கொண்டு வரேன். இப்போ அந்த குளத்துக்கிட்ட வந்து தான் நிஷான் தான் சொன்ன வரிஞ்ச குளம் இருக்கேன்ட்டு. அவருக்கே தெரியும் அவங்க போய் இருக்கா இல்லையான்ட்டு. அங்கே பார்த்தா தான் தெரியும். வாங்க நிஷான், என்னைய கூட்டி போங்க. குளம் இங்கே இருக்கியா? இதில் இருக்கியா? பாப்போம்.
பக்கத்தில் அந்த ஐயா இருக்கின்றவர் நிசான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்க ஜானவியில் இருக்கும் பிடிச்சி கழிச்சு விட்றாங்க இங்கே கரண்ட் அடிக்கும் அவர் பார்க்கறே இல்லை அவர் அப்படி வைக்க போடுறது இங்கே பாருங்க அவர் வாங்கினேன் இன்றைக்கி அந்த குளம் மட்டும் இல்லாட்டிக்கு தெரியுதா குளம் வா மரத்துக்கு நடுவில் என்ன இருக்கேன்டா குளம் மரம் உப்புற அந்த தண்ணிக்குள்ளே இருக்கி இதில் எதுவும் வார்னிங் போர்ட் போட்டு இருந்துக்காங்க அழிஞ்சிட்டு பார்த்தீங்களா நிசான் இதான் அந்த குளம் யார் மாதிரி இருக்கேன் நிசான் ஏதோ ஒன்று போட்டிக்காங்க ஓனிங் இது அது அழிஞ்சிது இந்த மரம் எப்படி அந்த தண்ணி கிளறி இவ்வளோண்ணா ரைட் நிசா நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தது நீங்கள் பாஸ் உங்களை நான் மன்னிச்சிட்டேன் இந்த உடம்பு மடியாக இருக்கு இந்த அளவு என்ன வரும் நிசான் உங்களுக்கு தெரியுமா ஏதாவது நிசான் சொன்ன வாக்க காப்பாற்றிட்டு தூண்டில் போடுவோமா வாங்கிட்டு வந்து மீன் இருக்குமா இஞ்சே இருக்கேன் இந்த குளத்தில் இது இல்லாமல் இருக்குமா இதில் ஏதோ ஓனிங் இது போட்டிக்காங்க என்ன வரைக்கும் சொல்லுங்கள் பைக் அங்கே இருக்கு பார்க்கணும் அதுக்குள்ளே என்ன இருக்கு தள்ளி விடுவா உங்களை இதுக்குள்ளே என் தண்ணியான் நல்லா இருக்கு சரி போமா நிசான் அஞ்சே இருந்து ரைட் இது அந்த இடம் நிசான் சொன்ன குளம் குளம் ஆறாண்டு தெரியா பட் ஏதோ ஒன்று இருக்கு இதுதான் நாங்கள் வந்த வீதி இது வான் கதவாமன்ற நிசான் இந்த திரட்டை போட்டு திரட்ட திரட்ட இந்த குளத்திலிருந்து அங்கே அப்படியே தண்ணி போகுமாவன்ட்டு அவர் சொல்கிறேன் எனக்கு தெரியா அது உண்மையாக பொய்யான்றது நீங்கள் சொல்லிடுங்க எனக்கு கமெண்டில் அப்புறம் நான் பொய் சொன்ன எனக்கு கதை வந்திருக்கூடா அவர் தான் சொன்னவர் எனக்கு சரியா தெரியலை இது அந்த குளம் கடைசியாக பார்த்துக்கலங்க இந்த வீடியோ அந்த முடிவுக்கு வந்தது இந்த வீடியோலாம் எதுவும் மாற்றங்கள் செய்யணும் எதுவும் பிள்ளைகள் விட்டுருந்தா சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் திருத்திக்கொள்ள முயற்சி செய்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்